பொது காலம் 22வது வாரம் சனிக்கிழமை. முதல் வாசகம். பட்டினியோடும் தாகத்தோடும் ஆடையின்றியும் இருக்கிறோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவசனங்கள் 6-15 வரை. சகோதரர் சகோதரிகளே, உங்கள் பொருட்டு என்னையும் அப்பல்லோவையும் எடுத்துக்காட்டாக கொண்டு இவற்றை கூறினேன். ஏனெனில் எழுதியுள்ளவற்றிற்கு மேல் போகாதே என்பதன் பொருளை எங்களை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். ஒருவரை ஆதரித்தும் மற்றவரை எதிர்த்தும் செயல்படாதீர்கள். இருமாப்பு கொள்ளாதீர்கள். நீங்கள் மற்றவர்களை விட உயர்ந்தவர்கள் என்று சொன்னவர் யார்? உங்களிடம் உள்ள அனைத்தும் நீங்கள் பெற்றுக்கொண்டவைதானே. பெற்றுக்கொண்டும் பெற்றுக்கொள்ளாதது போல் பெருமை பாராட்டுவது ஏன்? தேவையானவற்றை எல்லாம் ஏற்கனவே பெற்றுவிட்டீர்களோ? ஏற்கனவே செல்வர்களாகிவிட்டீர்களோ? எங்களை விட்டுவிட்டு நீங்கள் மட்டும் ஆட்சி செலுத்துகிறீர்களோ? நீங்கள் ஆட்சி செலுத்த முடியுமென்றால் நல்லதுதான். அப்படியானால் நாங்களும் உங்களோடு சேர்ந்து ஆட்சி செலுத்தலாமே. கடவுளின் திருத்தூதராகிய எங்களை அவர் எல்லாருக்கும் கடையராக்கினார். நாங்கள் மரண தண்டனை பெற்றவர்கள் போல் ஆனோம். மனிதருக்கும் வானதூதருக்கும் உலகுக்கும் காட்சி பொருளானோம் என கருதுகிறேன். நாங்கள் கிறிஸ்துவின் பொருட்டு மடையர்கள். நீங்களோ கிறிஸ்துவோடு இணைந்த அறிவாளிகள். நாங்கள் வலுவற்றவர்கள். நீங்களோ வலிமை மிக்கவர்கள். நீங்கள் மாண்புள்ளவர்கள். நாங்களோ மதிப்பற்றவர்கள். இந்நேரம் வரை பட்டினியோடும் தாகத்தோடும் ஆடையின்றியும் இருக்கிறோம். அடிக்கப்படுகிறோம். நாடோடிகளாய் இருக்கிறோம். எங்கள் கைகளால் பாடுபட்டு உழைக்கிறோம். பழிக்கப்படும்போது ஆசி கூறுகிறோம். துன்புறுத்தப்படும்போது பெற்றுக்கொள்கிறோம். அவமதிக்கப்படும்போது கனிவாக பேசுகிறோம். நாங்கள் உலகத்தின் குப்பை போல் ஆனோம். இதுவரை அனைத்திலும் கழிவு பொருட்கள் என கருதப்பட்டு வருகிறோம். உங்களை வெட்கமடைய செய்ய நான் இவற்றை எழுதவில்லை. நீங்கள் என் அன்பார்ந்த பிள்ளைகள் என எண்ணி உங்களுக்கு அறிவு புகட்டவே இவற்றை எழுதுகிறேன். கிறிஸ்துவை சார்ந்த உங்களுக்கு ஆசிரியர்கள் 1000 இருக்கலாம், ஆனால் தந்தையர் பலர் இல்லை. நற்செய்தி வழியாக நான் உங்களை கிறிஸ்தவர்களாக ஈன்றெடுத்தேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 145, 17-21 வரை உள்ள வசனங்கள். பல்லவி. மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதி உடையவர். அவர் தம் செயல்கள் யாவும் இரக்கச் செயல்களே. தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். பல்லவி. மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். அவர் தமக்கு அஞ்சி நடப்போரின் விருப்பத்தை நிறைவேற்றுவார். அவர்களது மன்றாட்டுக்கு செவிசாய்த்து அவர்களை காப்பாற்றுவார். ஆண்டவர் தம்மிடம் பற்றுக்கொள்ளும் அனைவரையும் பாதுகாக்கின்றார். பொல்லார் அனைவரையும் அழிப்பார். பல்லவி. மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். என் வாய் ஆண்டவரின் புகழை அறிவிப்பதாக. உடல் கொண்ட அனைத்தும் அவரது திருப்பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவதாக. பல்லவி. மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். நற்செய்தி வாசகம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் கூறுகிறார், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே.
என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. அல்லேலூயா. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வசனங்கள் 1-5 வரை. ஓர் ஓய்வு நாளில் இயேசு வயல் வழியே செல்ல நேர்ந்தது. அவருடைய சீடர் கதிர்களை கொய்து கைகளினால் கசக்கி தின்றனர். பரிசேயருள் சிலர், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை நீங்கள் செய்வதேன் என்று கேட்டனர். அதற்கு இயேசு மறுமொழியாக, தாமும் தம்முடன் இருந்தவர்களும் பசியாயிருந்தபோது தாவீது செய்ததை குறித்து நீங்கள் வாசித்தது இல்லையா? அவர் இறை இல்லத்திற்குள் சென்று குருக்கள் மட்டுமே அன்றி வேறு எவரும் உண்ணக்கூடாத அர்ப்பண அப்பங்களை எடுத்து தாம் உண்டதும் அன்றி தம்மோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தார் அல்லவா என்று கூறினார். மேலும் அவர்களிடம், ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இன்றைய நற்செய்தி வாசகத்திலிருந்து ஒரு சில கேள்விகள். முதலாவது கேள்வி, இயேசு வயல் வழியே நடந்து சென்ற நாள் எது? ஆப்ஷன் ஏ, வாரத்தின் முதல் நாள். ஆப்ஷன் பி, ஆயத்த நாள். ஆப்ஷன் சி, ஓய்வு நாள். இரண்டாவது கேள்வி, வேறு எவரும் உண்ணக்கூடாத அர்ப்பண அப்பங்களை உண்டது யார்? ஆப்ஷன் ஏ, மோசே. ஆப்ஷன் பி, ஆரோன். ஆப்ஷன் சி, தாவீது. கேள்விகளுக்கான பதில்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். இன்றைய கேள்விகளுக்கான சரியான பதில்களை நாளைய வீடியோவில் பதிவிடுகிறோம். இப்பொழுது நேற்றைய கேள்விகளுக்கான பதில்களை பார்க்கலாம். நன்றி.